எல்லாருக்கும் வணக்கம். நாம 2016 எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் நமக்குள்ள ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு நம்ம இப்போ வரைக்கும் குழப்பத்தில் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. எவ்வளவோ கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 234 பேர் செலக்ட் ஆக போகிறாங்க. நம்மளும் யாரோ ஒரு ஆளுக்கு ஓட்டு போட போகிறோம். ஒரு எம்எல்ஏவுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தீர்மானிப்போம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிஃபிகேஷன் அப்படின்னா படிப்போ இல்லை தனிப்பட்ட அவங்களோட டிசிப்ளினோ அதெல்லாம் கிடையாது. குவாலிஃபிகேஷனுங்கிறது அவங்களுடைய கடமை என்னங்கிறது அவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஆனால் 5 வருஷம் கழிச்சு அவங்களோட ராயல் லைஃப் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ராயல் லைஃப் அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும், இந்த 5 வருஷத்தில் அவங்க பண்ணுற சில தவறுகள், நம்ம அலட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம், நம்மளோட அலட்சியத்தினால அவங்க செய்கிற தவறுகள், ஈஸியாக அவங்க வந்து ஏகப்பட்ட கரப்ஷனில் ஈடுபடுறாங்க, அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா சிந்திச்சு ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு. எல்லாரும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நாமளும் ஓட்டு போடக்கூடாது. மெயினாக ஃபேஸ்புக்கில் செல்ஃபி போடுறதுக்காக ஓட்டு போடுறத நம்ம எல்லாரும் தவிர்க்கணும். இப்போ இந்த எலெக்ஷனில் யங் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி 20 லட்சம் பேர் நியூ ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 1 கோடி 20 லட்சம் பேர் மனசு வச்சாலே அடுத்த வர ஜென்ரேஷனை சூப்பராக கொண்டு போயிடலாம். அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கிற கேண்டிடேட் நல்லவனாக இருந்தால் மட்டும், நம்ம தேர்ந்தெடுக்கிற கேண்டிடேட் நல்லவனாக இல்லை, நல்ல ஆட்சி அமையலை அப்படின்னா திருப்பியும் தமிழ்நாடும் பாண்டிச்சேரிக்கும் ஏற்கனவே இருந்த 30-40 வருஷமாக எப்படி இருக்கோ அதே நேரம் வளர்ந்துட்டுருக்கு. நம்ம இன்னும் வளரவே இல்லை, அதை முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ யூஸ் பண்ணுறதுனால நம்ம வளர்ச்சி அதிகமாகிட்டு இருக்குன்னு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். இது ஒரு வளர்ச்சியே கிடையாது. நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கியூவில் நிற்கிற அந்த 1 நிமிஷம் நம்ம யோசித்தா மட்டுமே போதும். 1 நிமிஷம் நம்ம யோசித்து ஒரு நல்ல கண்டிடேட் ஓட்டு போட்டாலே நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நினச்சி ஓட்டு போடுங்க. கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க, அந்த கேண்டிடேட்டுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. இதுக்கு அப்புறமேலும் நம்ம ஒரு நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா நம்மளால் இனிமேல் முக்கியமாக நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனால் இனிமேல் நல்லபடியாக வாழவே முடியாது. நாம் மக்களாட்சி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஏன் நம்ம மன்னராட்சியில் இருந்திருக்கலாமே இல்லைன்னா, இவ்வளோ தூரம் நமக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருந்து நம்மளால் ஒரு நல்ல கேண்டிடேட்டை உருவாக்க முடியல அப்படின்னா அது முழுக்க முழுக்க நம்மளோட தப்பாக தான் இருக்க முடியும். நம்ம இந்த எலெக்ஷன் 2016 ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷங்களும் ஒரு ஓட் கரெக்டாக நல்ல ஒரு கேண்டிடேட்டுக்கு தேர்ந்தெடுத்து யோசிச்சு நிதானமாக நம்ம வாக்களித்து அந்த கேண்டிடேட்டுக்கு என்னென்ன வேலை நம்மளால் வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கணும். அதை வாங்கி இந்த ஜென்ரேஷனுடைய சாபக்கேடாக அமைஞ்சதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு சாபமாக அமையாமல் நம்ம நல்ல கேண்டிடேட்டை உருவாக்கணும். இப்போது ரோடு போடுறது நகராட்சியோட வேலை, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியது கோர்ட் ஜட்ஜோட வேலை, நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை. இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கும்போது ஒரு அரசியல்வாதிக்கு என்ன வேலை, அவங்களுக்கு யார் வேலை கொடுக்கறது, அவங்கள்ட்ட யார் வேலை வாங்குறது, இதன் மூலம் நம்ம சிந்திக்கணும். நம்ம இதுக்காகவே ஒரு நல்ல கேண்டிடேட்டை நம்ம நிலைநிறுத்தணும். ஏன்னா நம்ம வேலை வாங்குற மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும். நம்மளுடைய சிட்டியோட டெவலப்மெண்ட்டை அந்த கேண்டிடேட்டால் கொண்டு வர முடியுமா அதை நம்ம யோசித்து நம்ம ஓட்டு போகணும். ஃப்ரீ வைஃபை வேணும்னு நம்மளாம் யோசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எவ்வளவோ பேர் இன்றைக்கி ரோட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக மாறாத இந்த நிலையை மாற்றுற மாதிரி ஒரு அரசியல்வாதியை நம்ம உருவாக்கணும், ஒரு ஆட்சியை நம்ம கொண்டு வரணும். 2016 எலெக்ஷன் 100% வாக்குகளை பெற்று தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல ஆட்சி அமைய யங்ஸ்டரான நம்ம எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற இந்த ஆட்சி நல்லாயிருக்கும். நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் 100% வாக்கு சாத்தியமே.